வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை விருந்தில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்ற ஆசீர்வதிக்கும் சொல்லை பற்றிய செய்திகள் தான் இருக்கப் போகிறது. முன்னோர்களெல்லாம் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆசீர்வதிப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான சொல் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லுவார்கள். மனிதன் என்று வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கை பரிபூரணமான குறைவற்ற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று நினைக்காத மனிதர்களை இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அப்போது பரிபூர்ண வாழ்க்கை என்றால் என்ன, எதையெல்லாம் இருந்தால் அது பரிபூர்ண வாழ்க்கை என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கணும். அப்போ ஆளாளுக்கு இது இருந்தால் பரிபூர்ணம், அது இருந்தால் பரிபூர்ணம் என்று சொல்லலாம். அது ஒரு விதமான எண்ணம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதைகளெல்லாம் இருந்தால்தான் அது பரிபூர்ணமான வாழ்க்கை என்று வரையறை பண்ணி அவைகளுக்காக ஒரு பதினாறு வகையான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதினாறு வகையான கருத்துக்கள் தான் ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணமான வாழ்க்கைக்கான ஆதாரமாக இருக்கும். இந்த பதினாறு விதமான கருத்துக்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிற்கமர நிறைந்திருந்தால்தான் அவன் வாழ்க்கை பரிபூர்ணமான வாழ்க்கையாக இருக்கும். சீரான வாழ்க்கையாகவும் சிறப்பான வாழ்க்கையாகவும் செழிப்பான வாழ்க்கையாகவும் இருப்பதற்கு இந்த பதினாறு வகையான சரத்துகள் தேவைப்படுகிறது என்று, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீராக வைத்து கொள்ளக்கூடிய இந்த பதினாறையும் செல்வம் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆகவே பதினாறையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்றால் பதினாறு என்பது இந்த பதினாறு விதமான கருத்துக்களாகும். இந்த கருத்துக்கள்தான் செல்வம் என்று பெயர். அப்படியாப்பட்ட அந்த பதினாறு வகையான செல்வங்களில் முதல் செல்வம் புகழ். புகழ் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமானது. இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பிறக்கலை, புகழ் பெற தான் பிறந்தான். அவன் செய்கிற ஒவ்வொரு செயலும் புகழை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணுமே ஒழிய இகழை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய ஜென்மம் புகழ் பெற தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்குது. தப்பி தவறி கூட இகழ்ச்சியை சுமந்து கொள்ளவே கூடாது என்ற ஒரு கட்டாயமான ஒரு குறிக்கோளோடு ஒவ்வொரு மனிதனும் புகழ் பெற வேண்டும். அது ஒரு செல்வம் என்ற வகையில் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா படிப்பதற்கு பிறந்த இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஜீவராசி மனிதன் மட்டும்தான். ஆகவே தன்னையும் தன் பிறப்பையும் தன்னை சுற்றியில் இருக்கக்கூடிய பொருளையும் அதனுடைய இயக்கவியல் தத்துவங்களையும் செம்மையாக உணர வேண்டியது மிக மிக அவசியம். இதைத்தான் கல்வி என்று சொல்கிறார்கள். ஆகவே இதை ஒரு இரண்டாவது செல்வமாக சொல்கிறாங்க, கல்வி என்பது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா வலிமை. எதையுமே நாம் செய்வதற்கு ஒரு வலிமை தேவைப்படுது, ஒரு சக்தி தேவைப்படுகிறது. ஆகவே நாம் எதையோ நினைப்போம், ஆனால் செய்ய முடியாமல் போகும். அதற்கு காரணம் என்னென்னா அதற்கு வேண்டிய ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்காது. ஆகவே எதை செய்தால் சிறப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்குமோ அதை செய்வதற்கு குறைவற்ற சக்தி நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக சக்தியை நமக்கு மூன்றாவது செல்வமாக சொல்லியிருக்கிறாங்க. நான்காவது என்பது வெற்றி. மனித வாழ்க்கை என்பது வெற்றி பெற்றே ஆக வேண்டும். வெற்றி என்றால் என்ன, ஒரு மனிதன் எதை நினைக்கிறானோ அந்த நினைப்பிற்கு ஏற்றார்போல் அந்த காரியம் நடந்தால் அதற்கு பேர் வெற்றி. அப்படியாப்பட்ட வெற்றியை ஒவ்வொரு மனிதனும் குறைவில்லாமல் பெற வேண்டும் என்பதற்காக வெற்றியை நான்காவது செல்வமாக சொன்னாங்க. ஐந்தாவது செல்வம் நன்மக்கள். இது ரொம்ப கவனிக்கணும். நன்மக்கள், ஒருவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையும் மக்கள், மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன், உற்றார், உறவினர், மற்றோர், இணையோர், அவ்வளோ பேரும் மக்கள். அவனை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லவர்களாக இருக்கணும். இன்றைக்கி பல பேர் சொல்லுவாங்க, அவனால் நான் கெட்டேன், இவனால் நான் கெட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காரணம் என்ன, நன்மக்களுக்கு பதிலாக தீங்கு இருக்கிற மக்களாக இருந்தது தான் காரணம். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது நன்மக்களால் சூழ்ந்துள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை நன்மக்கள் செல்வம் என்று சொல்லி ஐந்தாவது செல்வமாக சொல்கிறாங்க. அடுத்த ஆறாவது பொன். பொன் என்றால் தங்கம், அது என்றால் ஐஸ்வர்யம் என்று சொல்லலாம். இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ்வதற்கு பொருள் ரொம்ப ரொம்ப அவசியம் தேவை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையை எந்த விதமான குறையும் இல்லாமல் நடத்தி செல்வதற்கு தேவையான பொருள் வளத்தோடு நாம் இருக்கணும். ஆகவே ஆறாவது செல்வத்தை பொன் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா நெல். நெல் என்பது உணவு. அப்போ தானிய செல்வம். நம்மளுடைய வாழ்க்கையில் உண்ணுதல் என்பது மிக மிக அவசியமானது. அது கஷ்டமே இல்லாமல் தரித்திரம் சூழாமல் உண்ணுவதற்கு ஒரு பாடா படாமல் நமக்கு உண்ணுவது என்பது தங்குதடையில்லாமல் நடப்பதற்கான தானிய செல்வங்களெல்லாம் நமக்கு நிறைய வேண்டும். அதற்காக ஏழாவது செல்வத்தை நெல் என்று சொல்கிறாங்க. எட்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல விதி. இந்த நல்ல விதியை நம்ம கவனிக்கணும். ரெண்டு விதி, நம்மளை படைத்த இந்த இயற்கை நம்மளை இயக்குவதே ஒரு நல்ல விதி கொடுத்துருக்கணும். அடுத்து இந்த பூலோகத்தில் நம்ம வாழும்போது நல்ல விதி அமைத்து வாழணும்.
எதை செஞ்சால் தர்மம், எதை செய்தால் அறம், அறத்தோடு செய்வதற்கான செயலை நாம் வகுத்து அதை விதியாக கடைப்பிடிச்சு, கோட்பாடாக கடைப்பிடிச்சு, கொள்கையாக கடைப்பிடிச்சு நாம் நடக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு நிலை நமக்குள்ளே வரணும். அது நல்விதி என்று 8வது செல்வமாக சொல்கிறாங்க. 9வது செல்வம் நுகர்ச்சி. நுகர்ச்சி என்றால் அனுபவித்தல். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க பிறந்தவங்க. உடனே நாம் எதையும் அனுபவிக்க பிறந்தவங்க இல்லை. எதையெல்லாம் அனுபவித்தால் அறமோ, எதையெல்லாம் அனுபவித்தால் தரமோ, எதையெல்லாம் அனுபவித்தால் தர்மமோ, அதைத்தான் மனிதன் அனுபவிக்கணும். அப்படியாப்பட்டதை தேர்ந்தெடுத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்கு தேவை. அதை தவிர்த்து தேவையில்லாத அனுபவத்திற்குள் அனுபவத்தை செலுத்திவிடக்கூடாது. ஆகவே நம்ம அற்புதமான அனுபவத்தை, தெய்வீக அனுபவத்தை உணரணுங்கிறது 9வது செல்வம். 10வது செல்வம் அறிவு. இந்த அறிவு என்பது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. நாம் எதை பற்றியாவது இது என்ன என்று நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் அதற்கு நாம் பதிலை சொல்லணும். ஆனால் அந்த பதில் தெரிஞ்ச அந்த பதில் என்பது பதிலாக இருக்கிறமே ஒழிய பதில் போல எதுவாகவும் இருக்கக்கூடாது. ஆகவே நம்மையும் சரி, நம்மளை சுற்றி சூழ்ந்திருக்கிற ஒன்றொன்றை பற்றியும் பதிலாக நாம் உணரணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதுவும் கேள்வியாக இருக்கக்கூடாது. யார் எதை பற்றி கேட்டாலும் அதை பற்றிய உண்மையான தகவலை அவர்களுக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு நமக்கிட்ட ஒரு அறிவு செழித்தோங்கி இருக்கணும். அது செல்வத்தில் முக்கியமான செல்வம். அந்த செல்வம் 10வது செல்வம். அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு. அழகு என்பது ஒரு விதத்தில் தேகத்தினுடைய அழகை பற்றி நம்ம சொல்லலாம், ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய எண்ணத்தில் அழகு, சிந்தனையில் அழகு, குணத்தில் அழகு, அறிவில் அழகு, ஆற்றலில் அழகு, அணுகுமுறையில் அழகு, இப்படி எதுலேயுமே ஒரு நளினமான ஒரு வெளிப்பாடு நம்மக்கிட்ட இருக்கணும். பக்தன்கிட்ட போய் நின்னா கூட ஒரு அழகான பக்தன் இவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மன அழகோடு நம்ம வாழணும். அது 11வது அழகு செல்வம். 12வது செல்வம் பார்த்தீங்கன்னா பெருமை. இது ரொம்ப முக்கியம். நாம் பிறந்ததுக்கு நாம் பெருமைப்படணும், நம்மளை பெற்றதுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் பெருமைப்படணும், நம்மளோட வாழ்வதற்கு துணைவியார்கள் பெருமைப்படணும், துணைவர்கள் பெருமைப்படணும், பிறந்ததுக்கு சகோதரர்கள் பெருமைப்படணும், இந்த நாட்டில் வாழ்வதற்கு இந்த நாட்டே நமக்கு கண்டு பெருமைப்படணும், ஆண்டவனுக்கு முன்னாடி போய் நின்னோம்னா ஆண்டவனே நம்மளை கண்டு பெருமைப்படணும். அப்படி ஒவ்வொரு நிமிடமும் பெருமையை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லணும். அது 12வது செல்வமாக பெருமை செல்வம் சொல்லப்படுது. 13வது பார்த்தீங்கன்னா இனிமை. இனிமை என்றால் ஒரு சுகமானது, ஒரு அற்புதமானது, ஒரு மென்மையானது. எதிலேயுமே கடினமோ, ஒரு முரட்டுத்தனமோ, ஒரு 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 இடர்பாடுகளோ, நிர்பந்தங்களோ இல்லாமல் சர்வசாதாரணமாக பூ போன்ற ஒரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கணும். அது இனிமை என்ற 13வது செல்வத்தை சொல்கிறாங்க. 14வது செல்வம் துணிவு. நாம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு தைரியமும் துணிவும் நமக்கு தேவைப்படுது. அந்த தைரியமும் துணிவு இருந்தால் தான் அந்த காரியத்தை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். ஒரு காரியத்தை செய்வதற்கு எவ்வளவு துணிவு வேண்டுமோ, எவ்வளவு தைரியம் வேண்டுமோ அவ்வளவு நமக்கு இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக 14வது செல்வத்தை துணிவுங்கிற செல்வத்தை குறிப்பிடுறாங்க. 15வது செல்வத்தை பார்த்தீங்கன்னா நோயின்மை. இது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த உலகத்தில் நாம் வாழ்நாளில் சந்திக்கக்கூடாத, போகக்கூடாத ஒரு இடம்னா அது மருத்துவமனையாகத்தான் இருக்கணும். எல்லோரும் இப்படி தான் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் நாம் மருந்து என்ற ஒரு வார்த்தையை நமக்கு நினைக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழணும். நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க நோயற்ற உடலாக இருக்கணும். அது ஒரு செல்வம். அந்த செல்வத்தை 15வது செல்வமாக சொல்லப்படுது. 16வது செல்வம் நீண்ட ஆயுள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான கடமைகளை கொண்டவனாக இருக்கிறான். அந்த கடமையை அவனுடைய வாழ்நாளில் தான் வந்து செய்து முடிக்கணும். அந்த கடமையை எதிர்பார்த்து அவன் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கையில் பல பேர் காத்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் பக்கபலமாக இருந்து அந்த கடமையை செய்யணும். ஒரு காலகட்டத்தில் செய்ய வேண்டிய கடமையை அத்தனையும் செய்துவிட்டேன், இனிமேல் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று அவனுடைய கடமையெல்லாம் செய்யணும்னா நீண்ட ஆயுள் அவன் வாழணும். அவன் சொற்ப ஆயுளில் போயிட்டான் அப்படின்னா அவனை நம்பி இருக்கிறவங்க பல பேர் சிக்கலில் வாழ்க்கையில் தடுமாறுவாங்க. அந்த விதமான தடுமாற்றம்லாம் கொடுக்காமல் அவனால் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கையை சார்ந்த அனைவருக்கும் செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு நீண்ட ஆயுள் தேவை. இது 16வது செல்வமாக சொல்லப்படுது. இந்த வகையில் புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இனிமை, துணிவு, நோயின்மை, நீண்ட ஆயுள் என்று சொல்லக்கூடிய இந்த 16 செல்வங்கள் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் வாழ்க்கை பரிபூர்ணமான வாழ்க்கையாக இருக்கும் என்று திட்டவட்டமாக நம்ம முன்னோர்கள் உணர்ந்ததனால்
அவ்வளவு செல்வத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று நம்மளை ஆசீர்வதிச்சாங்க. இதுதான் பதினாறையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லுக்குள் அடங்கியிருக்கக்கூடிய உன்னதமான கருத்து என்று சொல்லி இந்த பதினாறு செல்வங்களின் மூலமாக அனைவரும் வாழ வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து நன்றி சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க.